ஹாய், ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த லைவ் நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, ஒரு 4-5 மந்த்ஸ் பேக் வந்து நான் ஒரு லைவ் வந்தேன். அந்த லைவில் வந்துட்டு நம்ம இஸ்லாம் மதத்தவர் அவங்களோட அந்த பாங்கு சவுண்டு இருக்குங்களா, அவங்களோட தொழுகை சவுண்டை வந்து நான் ஆக்சுவலாக வந்து நான் லைவ் வந்துட்டு இருந்தபோது எனக்கு அது சத்தியமாக தெரில, ஏதோ ஒரு சவுண்டுங்கிற அந்த ஒரு நினப்பில் தான் நான் சொன்ன ஒழிய வேறு எனக்கு எந்த விதமான யார் மேலேயும் எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஈக்குவல், எல்லா மதத்தவரும் ஈக்குவல்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் நான். முஸ்லீமாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், புத்திசம், எல்லாருமே, ஏன்னா எல்லாருமே மனுஷங்க தானே. ஸோ அந்த ஒரு நினப்பில் இருக்கிறவ தான் நான். ஸோ அது வந்து அந்த லைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு டக்குன்னு வந்து எனக்கு ஏதோ ஒரு சவுண்டுன்னு தோணுச்சு ஒழிய நான் அதுன்னு நான் அவங்களோட அந்த தொழுகை சவுண்டுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. எனக்கு எல்லாருமே வந்து என்னோடய அண்ணா தம்பி எல்லாருமே என்னோடய குடும்பத்தினராக தான் நான் பார்க்குறேன். ஸோ எல்லாருமே மனுஷங்க, அது மட்டும்தான் என்னோடய நோக்கம் ஒழிய இந்த மதத்தவர் அந்த மதத்தவரெலாம் எனக்கு சத்தியமாக எதுவுமே இல்லை. இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க, முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க உங்களோட இதை வந்து நான் அப்படி பேசிட்டேன், அந்த மாதிரி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு நிறையா பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், மனசார நான் வேணுன்ட்டேவோ இல்லை வந்து அந்த மாதிரி நான் பண்ணவே இல்லை. ஸோ எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க. உங்களுக்காக நான் வந்து உங்களை நான் கஷ்டப்படுத்தியிருந்தா என்னை வந்து தயவுசெய்து கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு எனக்கு தெரியுது. ஸோ எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாருமே எனக்கு வந்து ஈக்குவல் தான், எல்லா மனிதர்களும் ஈக்குவலான மனிதர்கள் தான். ஸோ அந்த மாதிரி நான் பேசினது தவறு தான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. அதை நான் வேணும்ட்டே பேசலை, அது நான் லைவ் போயிட்டுருக்கும்போது திடீர்னு அந்த சவுண்டு கேட்டுச்சு. ஸோ அதுக்காக நான் வந்து அந்த ஒரு இது வந்து நான் சொன்ன ஒழிய வேறு எதுக்காகவும் இல்லை. எல்லாருமே எனக்கு ஈக்குவல் தான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. அதுக்காக தான்